நம்ம சேல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட பில்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீபா ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் காஞ்சிபுரம் ஜெம் நகரில் வசித்தவர்தான் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னையன்பட்டியை சேர்ந்த கொஞ்சி அடைக்கான் வயது நாற்பது இவருடைய மனைவிதான் பழனி அம்மாள் வயது முப்பத்தி நான்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வேலைக்கு சென்ற கொஞ்சி அடைக்கான் பின்னர் வீடு திரும்பவில்லை இதனால் பழனி அம்மாள் காஞ்சிபுரம் தாலுகா போலீசில் புகாரும் அளித்திருந்தார் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து இரண்டு ஆண்டுகளாகவே விசாரணை நடத்தாமல் கிடப்பில் போட்டனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பழனி அம்மாள் தனது கணவரின் செல்போன் சிம் கார்டை செல்போனில் போட்டுள்ளார் அப்போது புதுக்கோட்டை வங்கியில் கொஞ்ச அடைக்கான் கணக்கில் இருந்து மூன்று லட்சம் ரூபாய் எடுத்ததாக தகவலும் வந்தது இதை பழனி அம்மாள் வடக்கு மண்டல ஐஜியான சங்கரிடம் புகாரும் அளித்தார் அவரது உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் விசாரித்தனர் அதில் கொஞ்சி அடைக்கான் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீபெரும்புத்தூரில் தங்கி இருக்காட்டுக்கோட்டையில் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்தார் ஸ்ரீ சுபத்ரா நகரில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வீடும் கட்டினார் பின்னர் அவர் தன்னுடைய பெரியம்மா மகன் அவருடைய மனைவியான சித்ரா அவர்களது இரண்டு மகள்கள் மற்றும் ஒரு மகனை தனது வீட்டிற்கு அழைத்து வந்தார் அப்போது அண்ணனுக்கு வேலை இல்லாததால் மூன்று லட்சம் ரூபாய் கொடுத்து கார் வாங்கி கொடுத்துள்ளார் இந்த வேலையில் கொஞ்சி அடைக்கானுக்கும் அண்ணனுடைய மனைவியான சித்ராவுக்கும் இடையே தகாத உறவு ஏற்பட்டுள்ளது இதனை அறிந்த சித்ராவின் கணவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சொந்த ஊரான பொன்னையன்பட்டிக்கு சென்று விட்டார் பின்னர் சித்ரா கொஞ்சி அடைக்கானுடன் தனி வசித்து வந்தார் இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த பழனியம்மாளுக்கும் கொஞ்சி அடைக்கானுக்கும் திருமணமும் நடந்தது திருமணம் முடிந்து இருவருமே பெரும்புத்தூரில் உள்ள அவரது வீட்டிற்கு வந்தனர் அப்போது சித்ராவுக்கும் கொஞ்சி அடைக்கானுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இத்தனை ஆண்டுகள் என்னுடன் வாழ்ந்துவிட்டு இப்போது வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் செய்து கொண்டு இந்த வீட்டில் தங்கக்கூடாது என தகராறும் செய்துள்ளார் இதனால் கொஞ்சி அடைக்கான் மனைவியான பழனியம்மாளுடன் காஞ்சிபுரத்தை அடுத்த ஜெம் நகரில் வீடு வாடகை எடுத்து வசித்தார் அவர்களுக்கு பெண் குழந்தையும் பிறந்தது இந்த வேளையில் சுபித்ரா நகரில் உள்ள தனது வீட்டை விற்பனை செய்ய கொஞ்சி அடைக்கான் முயற்சி செய்தார் அதற்கு சித்ரா தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு தடுத்து வந்துள்ளார் ஆனாலும் கொஞ்சி அடைக்கான் ஸ்ரீ பெரம்பத்தூர் பவ பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு தனது வீட்டை விற்பனை செய்ய ஐந்து லட்சம் ரூபாய் அட்வான்ஸும் பெற்றார் இதனை அறிந்த சித்ரா கொஞ்சி அடைக்கானை கொலை செய்துவிட்டால் இந்த வீடு நமக்கே சொந்தமாக விடும் இந்த வீட்டுடைய மதிப்பு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் இதனால் அவரை கொலை செய்து விடலாம் எனவும் முடிவு செய்தார் அதற்கான திட்டமும் தீட்டினார் அதன்படி தனது மகளின் காதலனான ஏழுமலையை உதவிக்கு அழைத்தார் பின்னர் ஏழுமலை சித்ராவின் மகனான ரஞ்சித் குமார் ஆகியோர் மணிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த போலீஸ் எஸ்ஐ மகனான டார்ச்சினரிடம் சென்றனர் பின்னர் படைப்பையைச் சேர்ந்த விவேகானந்தன் என்ற கூலிப்படை தலைவனை வைத்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொஞ்ச அடைக்கானை கடத்தி கைகால்களை கட்டி கழுத்தை இறுக்கி கொலை செய்து இரும்பு பேரலில் அடைத்து பின்னர் சிமெண்ட் கலவையால் பேரல் முழுவதும் பூசி வேனில் ஏற்றி கொண்டு ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே மலைப்பட்டு பகுதியில் ஆள்நனமட்டம் இல்லாத விவசாய கிணற்றில் இரும்பு பேரலை வீசி சென்றனர் இதை அறிந்த போலீசார் சித்ரா அவரது மகனான ரஞ்சித்குமார் மகளின் காதலனான ஏழுமலை போலீஸ் இசையின் மகனான டார்ஜன் படைப்பையைச் சேர்ந்த கூலிப்படை தலைவரான விவேகானந்தன் ஆகியோரை கைதும் செய்தனர் இதைத் தொடர்ந்து மலைப்பட்டு பகுதியில் உள்ள கிணற்றின் தண்ணீரை இறைத்து சடலத்தையும் மீட்டனர் பின்னர் சம்பவ இடத்திலேயே செங்கல்பட்டு அரசு டாக்டரான கார்த்திகேயன் பிரேத பரிசோதனையும் செய்தார் இதையடுத்து டிஎன்ஏ பரிசோதனைக்காக எலும்புக்கூடுகளை சேகரித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டும் சென்றனர் மேலும் இந்த கொலையில் முக்கிய குற்றவாளிகளான சித்ராவின் வழக்கறிஞர் அவரது கள்ளக்காதலன் உட்பட எட்டு பேரை போலீசார் வலைவீசியும் தேடி வருகிறார்கள்